Hi students, welcome to Neet Operatrix. We will video lena pakaporam appadina private medical college versus government medical college dhaan pakaporam. Private college la enna enna facilities nama edukkandi private college choose pandrom, government college edhanaala choose pandrom, ippa irukra students edhanaala adha preference eduthu choose pandranga, edha choose pandranga appdinte detailed ah pakaporam. Vaanga video ku la poradhukku munnadi nammaloada Neet Operatrix channel subscribe panikonga, kuda verukudiya bell button click panikonga, appo nama podakudiya video ungalukku notification ah varum. Vaanga video ku la polam. First of all vandhu pathinga appadina private medical college and government medical college normally porthavaiyum pathinga every year me students vandu main concentration panni neat ah padikkiradhukku ore kaaranamme government medical college la join pananum abdingra ore concept la mattum dhaan padikkiraangala thevara some students money irukkuravanga private medical college la psg kmch srm andha maadhiriyana top private college கிடைக்கணும் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி படிக்கிறாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சுமே பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல டாப் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்ப அந்த ஃபெசிலிட்டிஸ்ல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னதுனே அப்படின்னா ஃபீஸ். ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் 13,510 ரூபாய் எங்க வாங்குறாங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல வாங்குறாங்க. பட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ் மட்டுமே 5 லாக் கிட்ட வாங்குறாங்க. ஃபீஸ் மட்டுமே இப்ப வராங்க 5 லாக் கிட்ட வாங்குறாங்க. அப்ப நார்மலா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் வந்து மெயினா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபீஸ வச்சுதான் டிசைட் பண்றாங்களே பிரைவேட் காலேஜ் சூஸ் பண்ணலாமா கவர்மெண்ட் காலேஜ். நார்மலா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 13,510 ரூபாய் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணிடலாம், இல்ல மணி நோ மேட்டர் அப்படிங்கிறவங்க 5 லாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு, நான் ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணி ஆகணும், அந்த இயர் ஆல்ரெடி நான் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ மேக்ஸிமம் சூஸ் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டீச்சிங். டீச்சிங்ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல ஸ்கூல் டைம்ஸ்ல வந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து அவ்வளோவா டீச்சிங் இருக்காது, பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நல்ல டீச்சிங் இருக்கும், ப்ரிஃபரன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிக்காங்க. அதே கான்செப்டை எங்கேயும் வச்சுக்கிறாங்கன்னா மெடிக்கல் காலேஜ்லயும் வச்சுக்கிறாங்க, அது கிடையவே கிடையாது. பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லையும் சேம் டீச்சிங்ஸ் தான் இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு என்ன கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் எக்ஸ்ட்ரா சொல்லி தருவாங்களா அப்படிலாம் கிடையாது, இருக்கிற கான்செப்டை கரெக்டாக நடத்திடுவாங்க. வெல் டெவலப்டு டீச்சர்ஸ் ப்ரொஃபசர்ஸ் தான் இருப்பாங்க போத் கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில். அதனால எந்த ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்லையும் டீச்சிங் ப்ரொஃபசர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் நம்ம வந்து யாருனாலையும் சொல்ல முடியாது, போத்துலேயுமே வந்து நல்லா இருக்கும். மோஸ்ட்லி பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்ல வந்து ஃபாரின்ஸில் படித்த ப்ரொஃபசர்ஸ் முத கொண்டு மேக்ஸிமம் இருப்பாங்க. அதனால டீச்சிங்லன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை தான் சூஸ் பண்ணுவேன். பட் அதுக்காண்டி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்காதானா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்லேயும் டீச்சிங் நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும், ரெண்டுமே வந்து நல்லா வெல் டெவலப்டு டீச்சிங்காக தான் இருக்கும். ஃபீஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எதை சூஸ் பண்ணணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கால் லெட்டர் எம்பிபிஎஸ் சீட்டில் நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட்லாம் நடக்குது, அதில் வந்து நம்மளுக்கு கால் லெட்டர் ரிலீஸ் பண்ணோடனே காலேஜில் போய் விசிட்டுக்கு போவோம் அட்மிஷன் போடுறதுக்காண்டி. அப்போ போகும்போது காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம பார்ப்போம், காலேஜினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நானே கட்டடம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அது கிடையாது. உள்ளுக்குள்ள போய் லைப்ரரி ஹால் எப்படி இருக்கு, மெயினாக நம்மளுக்கு தேவை லைப்ரரி எப்படி இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் விசிட் பண்ணுறதே லைப்ரரிகள். ரெண்டாவது நீங்கள் விசிட் பண்ண போகிறது வந்து லேப். லேப் கரெக்டாக இருக்கணும். லேபில் வந்து சில காலேஜஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் சும்மா ஷோக்கு சும்மா வச்சுருக்காங்க. பட் எக்கச்சக்கமான கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா லேப் ஃபெசிலிட்டி செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லை ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய எல்லா மெடிக்கல் காலேஜ்லேயுமே சூப்பராக இருக்கும். பிஎஸ்ஜி, எஸ்ஆர்எம், மாதா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேஎம்சிஹெச், கற்பகம் மெடிக்கல் காலேஜ், இதில் ஃபுல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸுங்கிறது நல்லா வெல் டெவலப்டாக இருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் நல்லா வெல் டெவலப்டாக வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கும். ஓகேவா? நிறையா திங்ஸ், கெடாவர், அந்த கெடாவர் செக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கெடாவர்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம் ப்ரைவேட் காலேஜஸில் இது பண்ணுவாங்க, கிராக் பண்ணுவாங்க. சம் கவர்மெண்ட் காலேஜஸில் எல்லா கவர்மெண்ட் காலேஜஸுமே ஒரு ஒரு கெடாவர் நம்மளுக்கு கட் பண்ணி இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணும். ஓகேவா? ஓகே சார். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக நியூ கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைஞ்ச நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் வந்ததுலேருந்து
எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்லீஸ்ட் அவங்க கிடைச்ச அவங்க எடுத்த மார்க்குக்கு ஒரு லாஸ்ட் நியூ மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருந்தால் கூட அவங்க நான் போய் பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச்ல நான் எடுத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. லாஸ்ட் இயர்மே என்கிட்ட கேட்டிருந்தவங்க நான் பிஎஸ்ஜி எடுக்க போறேன், வேலைமாலை எடுக்க போறேன் அப்படின்னா, அப்ப அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. பட் நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அப்பதைக்கு தான் வந்தது, ஃபெசிலிட்டிஸ் இருக்காதோ, அந்த கெடாவர் செக்ஷன்ஸ், லேப் செக்ஷன்ஸ், லைப்ரரி செக்ஷன்ஸ், ப்ரொஃபசர்ஸ் எல்லாமே வந்து வெல் டெவலப்டா இருக்காதோன்னு நினைக்கிறாங்க. அது தப்பு, முழுமையான ஒரு தப்பான காரியம். எல்லாமே அங்கேயும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும், ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே வெல் டெவலப்டு ப்ரொஃபஸர்ஸ் தான் இருப்பாங்க. எந்த ஒரு ப்ரொஃபஸர்ஸையும் படிக்காதவங்களெல்லாம் போட மாட்டாங்க, நல்ல ஒரு வெல் டெவலப்டு ப்ரொஃபஸர்ஸ் தான் நம்மளுக்கு மெடிக்கலுக்கு போடுவாங்க, ஓகேவா? அதனால யாரும் ஒரி பண்ண தேவை கிடையாது. அதனால நியூ மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சூஸ் பண்ணுங்க, தாராளம். நெக்ஸ்ட், ஹாஸ்டல் அண்ட் ஃபீஸ். ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டல் மெஸ்ஸு, ஓகே, நார்மலாக பொறுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சில கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஸ்டூடெண்ட் மெஸ்ஸுன்னு தனியாக இருக்கும், சில கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து நம்மளுக்கு காமன் மெஸ்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த காமன் மெஸ்ஸில் பேஷண்ட்ஸும் வந்து சாப்பிடுவாங்க, அங்கே இருக்கிற மக்கள்ஸும் வந்து சாப்பிடுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் போய் சாப்பிட்டுக்கலாம். அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஸ்டூடெண்ட் அந்த காமன் மெஸ்ஸில் போய் சாப்பிடும்போது எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு ஃபுட்டு தான் நம்மளுக்கும் கிடைக்கும். ஸ்டூடெண்ட் மெஸ் தனியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொஞ்சம் நல்லா பார்த்து செஞ்சு போடுவாங்க. அப்போ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸை பொறுத்த வரையும் மெஸ் அண்டு ஹாஸ்டலுங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கம்மி தான். ப்ரிஃபரன்ஸ் கம்மிங்கிறதோட எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் நம்ம போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹாஸ்டல் அண்டு மெஸ்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் அப்படி இல்லை, நல்ல சூப்பரான ஃபுட்டு கிடைக்கும். நல்ல ஹாஸ்டலும் பார்த்தீங்க அப்படின்னா அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரூம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக அழகாக இருக்கும். லாஸ்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த ரூமில் தங்கியிருந்தாலும் நீட்டாக வச்சிருப்பாங்க ரூமு. நீங்கள் போய் அவங்க வேக்கண்டானோ நீங்கள் போய் அந்த ரூமில் தங்கும்போது உங்களுக்கு அந்த ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ஃபுல்லாமே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸில் செம்மையாக இருக்கும். பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். பட் ஃபுட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னாலும் மெஸ்ஸுன்னு பார்த்தீங்கனாலும் ப்ரைவேட் காலேஜில் வெல் டெவலப்டாக இருக்கும், அண்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவ்வளோவா சான்சஸ் கம்மி தான். அப்போ ஃபுட் அண்ட் ஹாஸ்டலுங்கிறதுல பார்க்குறதுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணலாம், ஓகேவா? நெக்ஸ்ட், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரே கேள்வி இதுதான். ஆனால் நான் இப்போ வந்து நான் ப்ரைவேட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணவங்க கேட்குற என்ன கொஸ்டின், ஆனால் நான் 4 இயர்ஸ் படித்து 5th இயர் நான் இன்டர்ன்ஷிப் பண்ண போகிறேன், ஹோம் சர்ஜனாக ஒர்க் பண்ண போகிறேன். அந்த ஹோம் சர்ஜனில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடிய இன்டர்ன்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 24,000 கிட்ட மந்த்லி தந்துருவாங்க. அப்போ அந்த மாதிரி மந்த்லி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தர மாதிரியே எங்களுக்கு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தருவாங்களானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது தரமாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு காலேஜில் விருப்பப்பட்டு தந்தால் தரலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி எதுவுமே உங்களுக்கு தரமாட்டாங்க. ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்தவரையும் ஸ்டெஃபன்ங்கிறது வந்து எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் மந்த்லி ஆச்சுன்னா உங்களுக்கு சேலரி மாதிரி உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுப்பாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது கேசஸ். எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் கேஸ் பார்க்கணும், ஓகேவா? படித்தா மட்டும் நம்ம பத்தாது, எம்பிபிஎஸ்ல போய் நம்ம வந்து பிஎஸ்சி ஆர்ட்ஸ் மாதிரிலாம் படித்தா மட்டும் பத்தாது, கேஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி பார்க்கும்போது கேசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குமியும், வண்டி வண்டியாக வருங்க, ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஆக்சிடென்ட் கேஸு, டியூமர் கேசஸ், ஐசியூ வார்ட்ஸ் எல்லாமே எக்கச்சக்கமான எமர்ஜென்சி வார்டு, எக்கச்சக்கமான எமர்ஜென்சி கேசஸ்லாம் நிறையா வரும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸ் நிறையா வரும். நம்ம கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 1 இயர் 3rd இயர்லேருந்து கிட்டத்தட்ட 3rd இயர்லேருந்து கிளினிக்கல் போஸ்ட் போவீங்க, அப்படி 3rd இயர்லேருந்து போகும்போது ரொம்ப பெட்டராக இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேசஸை பார்த்து நீங்கள் அழகாக அந்த நோட்ஸை எடுத்து ரொம்ப பெட்டரா இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்க 100 பேஷண்ட் பாக்குறதே கொஞ்சம் அதிசயமான ஒரு விஷயம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜில், ஓகேவா? நீங்கள் ஒரு ஆள் மட்டும் அந்த 100 பேஷண்ட்ஸை பார்த்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறது. பட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அப்படி இல்லை, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்து வருவாங்க, அதனால எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும். அப்போ கேஸ் ஐ மீன்ஸ் பேஷண்ட் ஃப்ளோங்கிறதுல நம்ம பார்க்கும்போது அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்மளுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் பெட்டர், ஓகேவா? ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸை விட. அப்போ இந்த கன்க்ளூஷனில் என்னன்னே சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த 2 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் உங்களோட விருப்பம், உங்களோட மணி,
நீங்க மணி இருக்குன்னு சொன்னீங்கன்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் சூஸ் பண்ணீங்க, மணி இல்ல நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மணியை பாக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜை சூஸ் பண்ணுங்க, ரெண்டுமே நல்லது தான். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வேறக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ உங்க நோட்டிஃபிகேஷன் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் வெர்சஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸாக இருக்கட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.